கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தர் தேவ ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பெண்கள் ஊழியம் செய்யலாமா? கர்த்தருடைய ஊழியத்தை பெண்கள் பங்கு என்ன? அப்ப பரிசுத்த வேதாகமத்தில் பெண்கள் ஊழியம் செய்யலாமா வேண்டாமா என்ற காரியத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17-18 வசனங்களை வாசிப்போம். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனம் ஆவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே ஊழியம் பெண்கள் செய்தார்களா என்று கேட்கலாம். பழைய ஏற்பாடு காலத்தில் பெண்கள் ஜப ஊழியம், தீர்க்கதரிசிகள் ஊழியம் அநேக செய்தார்கள். எஸ்தர் ராணி இவங்க என்ன செய்தாங்கன்னா, யூத ஜனங்களை கொல்லும்படியாக இந்த ராஜா ஒரு தீர்மானத்தை எடுத்தார். 127 நாடுகளிலே இருக்கிற யூதர்களெல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டார். அப்போ இந்த எஸ்தர் பார்த்தீங்கன்னா அகசு ராஜாவுடைய மனைவியாக இருந்தார்கள். இந்த பெண் யூத பெண் ஆகியனாலே அந்த ராஜா என்ன செய்தார்னா, ஒரு நாளை குறித்து விட்டு அந்த நாளிலே யூதர்களை கொல்லும்படியாக கட்டளை கொடுத்து விட்டார். அப்போ அந்த ராஜா அரண்மனையிலே முள் குற்றத்தில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே யார் போக மாட்டாங்க. தீர்மானம் எடுக்கும் போது சில ராஜாக்கள் பர்சனலாக, நான் ஒரு 15 நாட்கள் நான் உள்ளே இருக்கேன், யாரையும் என்ன பேசக்கூடாது, ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ அதில் வந்து யாரெல்லாம் மீறி ராஜாவை பார்க்க போகிறாங்களோ, யாரெல்லாம் மீறி உள்ளவராங்களோ அவங்கள என்ன செய்யணும், வெட்டி சாய்த்து விடுங்கன்னு ராஜா தீர்மானத்தை கொடுத்தார். இந்த 127 நாடுகளிலும் யூதர்களை கொல்லும்படியாக ஒரு தேதியை கொடுக்கிறார்கள். இந்த பெண் ஒரு ஏழை பெண்ணாக ராணியாக ஏற்றுக்கொண்ட இந்த எஸ்தர் என்ன செய்தாங்கன்னா, அந்த யூதரை கொல்லக்கூடாது என்று சொல்லி உபவாசமனை ஜெபித்தார்கள். எதுக்காக உபவாசித்தார்கள் என்றால், நான் போய் என்னுடைய கணவன் ராஜாவை பார்க்கப்பட வேண்டும், அப்பொழுது நான் செத்தாக கூட பரவாயில்ல, ஆனால் யூத ஜனங்கள் யாரும் மடிந்து போகக்கூடாது சொல்லி 3 நாட்கள் உபவாசித்தார்கள். அந்த 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அவருடன் சேர்ந்து தன்னுடைய தாதிமார்களும் உபவாசமே ஜெபித்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உபவாசமே ஜெபமெல்லாம், ஆனால் தன்னுடைய ஜீவன் போனாலும் ராஜா அது யார் இருந்தாலும் அவர் தீர்மானம் கொடுத்துட்டாருன்னா உள்ளே யார் போகக்கூடாது. அப்போ ஏற்பட்ட சட்டத்தில் அவர் போட்டிருந்தாங்க, கொஞ்ச நாட்கள் அவர் திரும்பி வர வைக்கும், தன் மகனாவது மனைவியாவது சேவகனை யாரும் உள்ளவர் கூடாது. அப்போ அதுக்கு மீறி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராஜாவை கண்டிப்பாக ராஜா காட்டிலும் என் கணவன் என்னை வெட்டி சாய்த்தாலும் பரவாயில்ல, நான் போய் யூத ஜனங்களுக்காக நான் யாரையும் நான் சாக விட மாட்டேன் சொல்லி 3 நாட்கள் ஜெபிக்கிறார்கள். எஸ்தர் 4:16 வசனம் வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆனா என்னுடைய யூத ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களை சாகடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி நான் 3 நாட்கள் நான் போய் என்ன செய்யறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபவாசிப்பிக்கிறேன். தேதியும் குறிப்பிட்டார் ராஜா. அப்ப இவங்க 3 நாட்கள் ஜெபிக்கிறாங்க. என்ன நடந்து பார்ப்போம். எஸ்தர் 9:1-2 வசனம் வாசிப்போம்.
ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைகளை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். 3 நாட்கள் ஜெபித்தவனே யூத ஜனங்களுக்கு யார் விரோதமா நின்னாங்களோ இவங்க யூத ஜனங்க யார் வெட்ட பார்த்தாங்களோ யூத ஜனங்கள் என்ன செய்தாங்களாம் யூதுக்கு விரோதமா ஜனங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து 127 தேசங்களில் கத்தர் அந்த காரியங்களை மாறுதலாய் மாற்றி கொடுத்தார். இப்படி இல்லைனா அந்த 127 நாட்களிலும் யூத ஜனங்கள் இருந்திருப்பார்கள். முதல் ரெண்டாவது மிரியம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி ப்ராபட். இவர் என்ன ஆரோனோட சகோதரியாக மிரியமும் மோசேவுடைய சகோதரியும் யாத்திராகும் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரு எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இவர் தீர்க்கதரிசியா இருந்தார்கள். தேவனை துதிச்சு கத்தரை மயப்படுத்த கத்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். மோசேவுடைய சகோதரி. அப்ப பெண்கள் ஊழியர் செய்தார்கள் நம்ம பார்க்குறோம். தெபராள். யூத ஜனங்கள் எல்லாம் கானானுக்கு போயிட்டாங்க. கானான பிரவேசித்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் ஆண்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கானானியர்கள் எழும்பினார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கானானியர்கள் எழும்பும்போது பரக் என்ற மனிதன் யுத்தம் செய்யும் போது அப்போ பயந்தார். இந்த பெண்மணியான நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமாக இருந்தார்கள். இஸ்ரவேலை வழி நடத்தக்கூடிய பெண் தான் தெபராள். நியாயம் விசாரிக்கிறது ஜட்ஜ்மெண்ட் அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் இந்த ஜட்ஜை கொண்டு வந்து நியாயம் விசாரிக்கவும் தீர்க்கதரிசனமாக இஸ்ரவேலை வழிநடத்த பெண் முதல் பெண் யாருன்னா தெபராள். கானானியர்கள் வந்து யுத்தம் செய்வாங்க. அந்த யுத்தம் செய்யும்போது பயப்படுறார். எல்லாரும் கானானிய என்ன செய்வாங்க என்னை கொன்றுவாங்க. பரக் என்ற மனிதன் என்ன செய்கிறாரு தெபராள் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தீர்க்கதரிசி தானே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வீங்க இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி தன்னுடைய ஜீவனை பார்க்காத அப்படின்னு செய்தார்கள். கடந்து போனாங்க. நியாயாதிபதிகள் 4:5 அவள் எப்பிராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அல்லேலூயா. இவங்க போய் என்ன செய்தாங்கன்னா அந்த கானானியரை யுத்த ஜெயிக்கும்படியாக இந்த பெண்மணி போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குண்டான நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமாக இஸ்ரவேலை வழிநடத்தும்படியாக இருந்து அந்த கானானிய ஜெயிக்கும்படியாக இந்த மகனோட போய் யுத்தம் செய்து இஸ்ரவேலை காப்பாற்றப்பட்டு ஊழியம் செய்தார்கள். பழைய ஏற்பாடு காலத்தோடைய பெண்களை பார்த்தோம். அடுத்த பகுதியில் புதிய ஏற்பாடுகளை பெண்கள் ஊழியம் செய்தார்களா என்று பார்க்க போகிறோம். இப்பொழுதும் நீங்கள் ஒரு பெண்மணியாக இருக்கலாம். எனக்கு ஊழியர் நம்ம செய்யலாமா எனக்கு பயமாக இருக்குது கத்தர்கிட்ட கேளுங்க. அப்போ கத்திருந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்த்தோம்னா பெண்கள் மேலேயும் ஆண்டவர் அபிஷேகம் ஆண்களும் அவர் ஊற்றுவா என்று வேதம் வாசித்தோம். இன்றைக்கி என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க நான் என்ன ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும் எனக்கு தகுதி இல்லை ஒருவேளை நான் படிக்கலை கேட்கலாம் ஆண் நீங்கள் கேட்கலாம் நான் படிக்கலை எனக்கு எது உண்மையாக தெரியாது நான் அந்தளவுக்கு இல்லைன்னா தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுத்து தான் கத்தரோட வேலை. பெண்களை அதிக இடத்துல கத்தர் பயன்படுத்தினார். உங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா கடைசி காலத்தை மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாகவே அவருடைய தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வருகைக்குள்ள நீங்களும் ஒளி செய்து கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக உங்களோட அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு எங்கள் பூமியில் வச்ச நோக்கத்தை என் ஆண்டவரே என்னை அறிவிக்கணும். நானும் ஒருவேளை பாட தெரியுமா இசை வாசிக்க தெரியுமா அது மூலமாக கர்த்தர் அறியாத பிள்ளைகளை போய் கர்த்தரை ஊழியம் செய்ய நீங்களும் ஊழியம் செய்யலாம். கண்களை பற்றி நம்ம செவிப்பான்பு பரலத்து பிதாவே பெண்கள் ஆண்டவரை ஊழியம் செய்யலாமா என்று நாங்கள் தலைப்பில் பார்த்தப்பா அடுத்த பகுதியிலே ஆண்டவரே புதிய ஏற்பாடு பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஊழியத்தை கொண்டு பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆமென். நிச்சயமாகவே இந்த வேதத்தை குறித்து கொள்ளுங்கள். யாராவது வந்து கேட்டாலும் நீங்கள் தைரியமாக இப்படி வேதம் சொல்லப்பட்டிருக்க தைரியமாக கர்த்தருடைய பணியை செய்யுங்க. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமென். காட் பிளஸ் யூ.